வெல்கம் டு எம்என்எம் சமையல். நம்ம இப்போ வந்து பன்னீர் ரோஸு எப்படி ஊன்றதுன்னு தான் பார்க்க போகிறேன். நான் வந்து சந்தையிலேருந்து பன்னீர் ரோஸ் வாங்கியிருந்தேன். அதை வந்து ஏற்கனவே இந்த தொட்டியில் வந்து மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை கீழே கொட்டிட்டு நம்ம முட்டைத்தோல் வாழைப்பழத்தோல் எல்லாத்தையும் போட்டு நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு நம்ம அதில் ஊண்டிடலாம். நம்ம வாங்கிட்டு வந்த பையன் அதை கட் பண்ணி மேலே இருக்க மண்ணை மட்டும் எடுத்துடலாம் கொஞ்சமாக. அவங்க இப்போ தான் வந்து சின்ன செடியிலேருந்து பெரிய செடிக்கு பெரிய தொட்டிக்கு மாற்றிருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் மண்ணை எடுத்துடலாம். அதிலிருந்து பேர் வந்து அடி வரைக்கும் போகலை. மண்ணை எடுத்துட்டு அந்த தொட்டியில் வச்சு நம்ம கலந்து வச்சுருக்க மண்ணையும் அதில் போட்டுடலாம். வேருடைய இது வந்து தாய் செடி, அதனால் அந்த வேருடைய முனி வரைக்கும் நம்ம மண் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து நல்லா பூலாம் நல்லா வரும். நம்ம வேப்ப புண்ணாக்கும் டிஏபி உரமும் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அந்த மண்ணில் கொட்டிட்டு நல்லா கலந்துட்டு அதில் போட்டலாம். டிஏபி உரம் வந்து ரோஜா செடி பூச்செடி எல்லாத்துக்கும் போடலாம். நம்ம அதுவும் தொட்டியில் வைக்கிற செடிகளுக்கு வந்து கண்டிப்பாக டிஏபி போடலாம். தரையில் வைக்கிறதுக்கு தான் போட்டால் மண் பழுதாயிருன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம தொட்டியில் வைக்கிற செடிகளுக்கு வந்து கண்டிப்பாக டிஏபி போட்டோம்னா நம்ம பூ வந்து அடுத்தடுத்து பூத்துக்கிட்டே இருக்கும். கொத்து கொத்தாக நம்ம பூ பூத்து முடிஞ்சோடனே எல்லா பூவையும் பறிச்சுட்டு பூ ரொம்ப நாளைக்கு வந்து செடியிலே வைக்கக்கூடாது. அதை ஃபுல்லாக பறிச்சுட்டு திரும்பவும் கொஞ்சமாக டிஏபி ஒரு பத்து இது போட்டால் போதும். டிஏபி வந்து உருண்டை உருண்டையாக தான் இருக்கும். அதில் ஒரு 10 போட்டால் போதும். போட்டுட்டு தண்ணி நிறைய ஊற்றி விட்டுறலாம். ஊற்றி விட்டால் நல்லா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இந்த செடி வந்து அப்படியே ஃபஸ்ட்டு பூவே பூக்கலை. இப்போ கொஞ்சம் பெருசானோடனே கட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அப்படியே கொத்து கொத்தாக பூக்குது. இந்த ஒரு செடி இருந்தால் போதும், தோட்டமே அழகாயிரும். அது எங்கள் விட்டு மாடியிலிருந்து பார்த்தா இந்த செடி ரொம்ப அழகாக இருக்கும். டெய்லி இவ்வளோ பூ பூத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு பூ பூத்துனா அது மலர்ந்து பெருசாகிறதுக்கு எப்படியும் 5-6 நாள் ஆயிடுது. அதனால் அப்படியே நடுவில் இருக்க மொட்டைலாம் அப்படியே விரிஞ்சு 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 பெருசாகிடும். இது சங்குப்பூ. சங்குப்பூ வந்து டெய்லி 30-40 பூ பூக்கும். அதை தான் நான் வந்து அன்னபூரணிக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த செடிலாம் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். குளோரி ரோஸ், ஒயிட் ரோஸு, அப்புறம் டபுள் கலர் ரோஸு. சங்குப்பூ வந்து அம்மனுக்கு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் டெய்லி பூத்தை தான் எடுத்து வச்சுருவேன். அப்புறம் அடுத்த நாள் வைக்கிற பூவை வந்து அந்த பழைய பூவை எடுத்து ஒரு டப்பாவில்